to comment. Share your transformation journey. Okay. Sendita Pochu. Hi everyone, welcome to the Fitness Week. In the video, we will talk about two important things. One, my transformation journey. Two, in this YouTube channel, I will start with this video. So, what is your name? நான் 10 வருஷத்துக்கு மேலே ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை ரொம்ப பேஷனட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த 10 வருஷத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விதமான எக்ஸசைஸ் ரூட்டீன்ஸ், டயட் ரெஜிமெண்ட்ஸ், அப்புறம் சப்ளிமெண்டேஷன் கைட்லைன்ஸையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் அந்த ரூட்டீன்ஸ் அண்ட் டயட்ஸில் கிடைச்ச ரிசல்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் அதுக்கு போட்ட எஃபர்ட்ஸ் அண்ட் மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிச்சு. ஸோ நானே என்ன பண்ண ஆரம்பித்தேன், இது வரைக்கும் பப்ளிஷ் ஆகப்பட்ட சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நானே டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் இந்த விஷயத்தில். அதுலேருந்து எனக்கு எக்ஸசைஸ் ஃபிசியாலஜியை பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, அதோட டயட் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் சப்ளிமெண்டேஷனை பற்றி இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. இதெல்லாத்தையும் நானே கம்பைன் பண்ணி நானே ஒரு புது எக்ஸசைஸ் ரெஜிமெண்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த எக்ஸசைஸ் ரெஜிமெண்டை நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், என்னோட பாடி இன்னும் சீக்கிரமாகவே மாற ஆரம்பிச்சிச்சு. அது மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன என்னோட கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கூடையும் அந்த இன்ஃபர்மேஷன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். சிஎஸ்ஆ ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சது பார்த்து எனக்கு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பட் என்னோட லைஃப் எப்பவுமே இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஓரியன்டாக இருந்ததில்ல. இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கு முக்கியமான காரணமும் அதுதான். எனக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒபிசிட்டி. 12 வருஷத்துக்கு முன்னால் என்னோட பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 120 கிலோஸ் இருந்துச்சு. எஸ், 120 கிலோ இருந்தேன் நான். நார்மலான சாப்பாடு சாப்பிட்டோம், நார்மலான லைஃப் ஸ்டைல் லீவ் பண்ணியுமே எப்படி 120 கிலோ ஆனோம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன். நம்ம எப்படியா ஸ்லிம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கன்சர்னோட ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை போய் பார்த்தா அவங்க என்னோட ஹெல்த் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு என்னோட பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்றாங்க, எனக்கு ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குன்னு. இந்த ஹைப்போதைராய்டிசம்னால உங்களுக்கு நிறைய பாடியில் சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். அந்த சைடு எஃபெக்ட்ஸோட லிஸ்ட்ல கொஞ்சம் நான் இப்போ ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன். இதுல என்ன அஃபெக்ட் பண்ண முக்கியமான விஷயம் என்னன்னா, வெயிட் கெயின், டயர்ட்னஸ், அதுக்கப்புறம் என்ன மாதிரி எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலும் சீக்கிரமா டயர்டாகும். ஸோ நிறைய டாக்டர்ஸ் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நான் எவ்வளவு வேணாலும் வெயிட் லூஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணலாம், ஆனால் அது அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக நடக்காது. ஏன்னா எனக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்குது, அந்த ஹைப்போதைராய்டிசமோட சைடு எஃபெக்ட் வெயிட் கெயின் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ அண்ட் இதில் ரிசல்ட்ஸ் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. அதனால நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனாலும் நான் கம்ப்ளீட்டாக அப்பவும் கூட கிவ் அப் பண்ணல. டைரெக்டாக அங்கேருந்து வந்து என் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ஜிம்மில் போய் சேர்ந்தேன். அந்த ஜிம்மில் அந்த பர்சனல் ட்ரைனரை ஹையர் பண்ணினேன். அவர்கிட்ட போயிட்டு டெய்லி ஹெல்ப் கேட்பேன். அவரும் ஒரு 3 மாதம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு 3வது மாதத்தில் எனக்கு பிடிச்சின்னு சொன்னார், தம்பி எல்லாம் உனக்கு செட் ஆகாது, உனக்கு ஒரு சிட்டப் கூட பண்ண முடியல, ஒரு க்ரன்ச் கூட பண்ண முடியல, பேசிக் ஆப் எக்ஸசைசஸ் கூட பண்ண முடியல, கார்டியோ கொடுத்தா சீக்கிரம் டயர்ட் ஆகிடும், உனக்கு ரொம்ப வேர்த்து வேர்த்து கொடுத்துது, நீ ஃபெயிண்ட் ஆகி முடியும்னு பயமாக இருக்குது. ஸோ ஐ டோன்ட் திங்க் உனக்கு இது எல்லாமே செட் ஆகும்னு, முடிஞ்ச அளவுக்கு நீ ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அப்போது நம்ம கிவ் அப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு டெய்லி 5 கிலோமீட்டர் ஓட ஆரம்பித்தேன். எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி 1000 கலோரிக்கு மேலே சாப்பிடாம இருந்தேன். டெய்லி அப்டாமினல் எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பித்தேன். டெய்லி பிளாங்க் போட ஆரம்பித்தேன். அந்த பீரியடில் இந்த 4 விஷயத்தை மட்டுமே பண்ணதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சது 12 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இன்ஃபர்மேஷன், நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே ஜிம்மில் ட்ரைனர்ஸாக இருந்தவங்க கிட்ட கூட அதிகமாக கிடையாது. என்னை கம்ஃபர்ட்டில் வச்சுன்னு இருக்கிற விஷயங்கள் தான் எனக்கு குண்டாக வச்சுன்னு இருக்கு. என்னை அன்கம்ஃபர்டபுளாக வச்சுருக்க விஷயம் தான் என்னை ஃபிட்டாக மாற்றுங்கிற ஒரே கட் ஃபீலிங்கை மட்டும் நான் நம்பி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ண ஆரம்பித்து 1 வருஷத்தில் 120 கிலோவாக இருந்த நான் 55 கிலோவாக மாறியும் காட்டினேன். அதை பார்த்து என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆனாங்க, ஷாக் ஆனாங்க. பட் எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சு நான் அதுக்குள்ளே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டேன் அப்படின்னு. அதை நினச்சி நான் சந்தோஷப்படுற கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க, ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன், இது பார்த்து நல்லாவே இல்லை. ஏன்னா 1 வருஷத்துக்குள்ளே ஏன்னா ஒருத்தவங்க அவ்வளோ இழைச்சாங்கன்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான லுக் கூட வராது. ஆனால் அந்த பீரியட் அதை பற்றிலாம் தெரியல, ஏன்னா அவ்வளோ லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் இருந்துச்சு எனக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்க்கும்போது தான் எனக்கே புரிஞ்சிச்சு, நம்ம இப்போ இன்னும் கொஞ்சோண்டு பில்ட் பண்ணணும் நம்ம பாடியை, நம்ம இப்போ இன்னும் கொஞ்சோண்டு மசில் எல்லாத்தையும் ஸ்கல்ப் பண்ணி ஆகணும், திருப்பி உடம்பு ரெடி பண்ணோன்னா திருப்பி நம்ம பாடியை கொஞ்சோண்டு பில்ட் பண்ணி ஆகணும்னா நம்ம ஜிம்மாக தான் போய் சேரும். ஆனால் போன தடவை நான் ஜிம்முக்கு போய் சேர்ந்தா அங்கே எந்த ட்ரைனர்ஸாலையும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ அப்போவே ஹெல்ப் பண்ண முடியாது ட்ரைனர்ஸாக இந்த தடவை என்ன ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ட்ரைனர்ஸ் மேலே இருந்த நம்பிக்கையை தூக்கி நான் ஏமாத போட ஆரம்பித்தேன். நான் ரீசர்ச் பண்ணி ஏற்கனவே பப்ளிஷ் ஆகிருக்கிற எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி பற்றி இருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸையும் படிக்க ஆரம்பித்தேன். இல்லை இந்த வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வச்சு நானே என்னோட ஒரு எக்ஸசைஸ் ரெஜிமெண்ட் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி நானே கிரியேட் பண்ண எக்ஸசைஸ் ரெஜிமெண்ட் எடுத்துன்னு நான் ஜிம்முக்கும் போய் சேர்ந்தேன். போய் சேர்ந்து ஸ்ட்ரிக்டாக 3 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணி 55 கிலோவாக இருந்த என்னோட உடம்பை 25 கிலோவான ஒரு மஸ்குலரான ஒரு ஃபிசிக்காக நான் மாற்றியும் காட்டினேன். ஸோ 2015 நான் ரீச் பண்ண என்னோட அந்த ஃபிசிக் தான் என்னோட அப்போ வரைக்கும் அந்த பெஸ்ட் வெர்ஷனாக இருந்துச்சு. அதை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்.
அதுக்கப்புறம் நான் சாட்டிஸ்ஃபை ஆகியிருந்துக்கலாம், ஆனால் எனக்குள்ள என்னமோ ஒன்று சொல்லிச்சு, இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு. அதனால 2015 ஒரு வருஷமும் நான் ஒரு சேலஞ்ச் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்த வருஷம் நான் இன்னும் கொஞ்சம் பல்காகி காட்டணும், இதை விட இன்னும் கொஞ்சம் பல்காகி காட்டணும், இப்போ லீன் அண்ட் அத்லெட்டிக்காக இருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் பல்கி ஆகி காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துலேயே நான் ஒரு 10 கிலோ ஏற்றி காட்டினேன். 2017 நான் 85 கிலோஸ் ஆனேன். ஃபிட்னஸ் அந்த பாயிண்ட்ல என் லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு. இப்படியே மாறி வந்துன்னு இந்த பீரியடில் என் ஜிம்மில் இருந்து என்னோட ஜிம்மேட்ஸ் நிறைய பேருக்கும் நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களுக்கும் நிறைய ட்ரைனிங் டிப்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் கொடுக்குற கொஞ்சம் டிப்ஸை யூஸ் பண்ணி கூட நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் காட்ட முடிஞ்சிச்சு அவங்க உடம்புல. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். நான் என்னோட உடம்பு மாற்றுறதை விட நான் மற்றவங்களை அவங்களோட கோல்ஸை ரீச் பண்ணது கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுறாங்கிறதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிச்சு. 2020 கோவிட் வந்தப்போ நிறைய ஜிம்ஸ் மூடிட்டாங்க. அந்த ஜிம்ஸ்லாம் மூடினப்போ தான் அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க, அந்த சர்க்கிள்ஸில் இருந்தவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களால எக்ஸசைஸே பண்ண முடியல, அவங்க வீட்டிலே இருந்து அவங்களுக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒருத்தவங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு என்னை பர்சனல் ட்ரைனராக கூப்பிட்டாங்க. நான் ஹெல்ப் பண்ண நிறைய பேர் நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் எனக்கு இது வரைக்கும் கிடைக்காத ஒரு ஃபார்ம் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிச்சு. அது என்னன்னா, நான் மாறுறதை விட நான் இன்னொருத்தவங்க அவங்களோட கோல்ஸை ரீச் பண்ணி அவங்க ஆசைப்படுற அந்த ஃபிசிக்கை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண என்னங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் அது அத்தோட நிறுத்திடக்கூடாது, அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்கும்போது அது என்ன மீன்ஸ் இருக்குது, எப்படி ரீச் பண்ணணும்னு பார்க்கும்போது தான் எனக்கு யூடியூப் ஞாபகம் வந்துச்சு. இந்த சேனலோட கோலும் அதுதான், டு ஹெல்ப் எவ்ரி ஒன் பிகம் த பெஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் தெம்செல்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், உங்களோட பாடி இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் எங்கே வேணாலும் இருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் இப்போ இருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் என்னோட இத்தனை வெர்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நான் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் இருந்திருக்கேன், அதுலேயே நான் சக்சீட் பண்ணி வந்து பிரேக் த்ரூவும் பண்ணியிருக்கேன். என்னால் முடியும், நான் உங்களாலேயும் முடியும். உங்களுக்கும் எனக்கும் இருக்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா கொஞ்சம் டிரைவ் மட்டும்தான். அந்த டிரைவ் சூனர் ஆர் லேட்டர் நம்ம எல்லாருக்குமே வந்து தீரும். அது வர வரைக்கும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபிட்னஸை பர்சியூ பண்ணுவோம். இந்த மீன்வைல் உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நான் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக படிச்சுட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஒரு வீடியோ ஃபார்ம்லேயே கொடுக்குறேன். ஸோ தட் உங்களை மாதிரியே இருக்கிற ஃபேஸில் இன்னும் எத்தனை பேர் ஸ்டக்காக இருக்காங்களோ அவங்களுக்கும் அது போய் ஹெல்ப் பண்ணுவோம். அவங்களும் அவங்களோட ட்ரீம் ஃபிசிக்ஸை போய் ரீச் பண்ணுவாங்க. இந்த வீடியோஸ் போடுறதே எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி எல்லாரையும் ஃபிட் ஆகணுங்கிறதுக்காக தான் என்னோட கோல். நீங்கள் எல்லாருமே ஹெல்த்தி அண்ட் ஃபிட் ஆகணுங்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேரும், நிறைய பேர் அவங்களோட ஃபிட்னஸ் ஜெர்னியில் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாக மோட்டிவேஷன் கொடுத்துச்சுன்னா அது எனக்கு பெரிய சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் அன் ஆப்ளிகேஷன். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாக் டு யூ சூன்.